வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறக்கை கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360 உங்களை வரவேற்பது. நான் ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் MRI ஸ்கேன் எடுக்க முடியாமல் நோயாளிகள் அவதி. ஒப்பந்தத்தை புதுப்பிக்காததால் அதிக பணம் செலவழித்து தனியார் மையத்தில் எடுக்க வேண்டிய நிலை. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நாள்தோறும் நிரம்பி வழியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. நகராட்சி பணியாளர்களின் அலட்சியத்தால் 1000 லிட்டர் குடிநீர் வீணாகும் அவலம். குண்டும் குழியுமாக காணப்படும் பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் பிரதான சாலைகள் பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் முறையாக சீரமைக்கப்படாததே காரணம் என புகார். கடலூர் மாவட்டம் தொழுதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. நீண்ட நேரம் காத்திருந்த நோயாளிகள் மருத்துவ பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆவை வேகத்தில் நடைபெற்று வரும் தாம்பரம் வேளச்சேரி சாலை விரிவாக்க பணி. வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சந்திக்கும் இன்னல்களை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்தம் முடிந்ததால் MRI ஸ்கேன் எடுக்க முடியாமல் நோயாளிகள் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன MRI ஸ்கேன் வசதி கடந்த 2016 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த MRI ஸ்கேனை கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ் என்ற நிறுவனம் ஒப்பந்த முறையில் எடுத்து தொடர்ச்சியாக செய்து வந்தது. இதற்கான ஒப்பந்தம் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த வருடத்திற்கான ஒப்பந்தம் கடந்த 4 தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் ஒப்பந்தம் நீடிக்கப்படாத நிலையில் MRI ஸ்கேன் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகள் 6000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை செலவு செய்து தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஒப்பந்தத்தை புதுப்பித்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டுமென்று நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தினசரி 1000கணக்கான ஏழை எளிய நோயாளிகள் வந்து தினசரி வந்து செல்கிறாங்க. இவங்க வர சில அவங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு MRI ஸ்கேன் எடுப்பதுக்கு இங்கே வந்து அரசு மருத்துவமனையில் எடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது, அரசு மருத்துவமனையில் MRI ஸ்கேனு. சமீபத்தில் அந்த கான்ட்ராக்ட் என்பது முடிக்கப்பட்டு ஒரு 11 நாட்களாக MRI ஸ்கேன் எடுக்காத நிலைமை என்பதற்கு பொதுமக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை என்பது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த MRI ஸ்கேனை அரசே எடுத்து நடத்தணும். மறைமலை நகர்ப்பகுதியில் நாள்தோறும் தண்ணீர் டேங்க் நிரம்பி வழிவதால் 1000கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகராட்சிக்குட்பட்ட நின்னக்கரை பகுதி சுமார் 100,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக நகராட்சி சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு மின் மோட்டார் மூலம் குடிநீர் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. 100,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நாள்தோறும் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகின்றது. ஆனால் உரிய நேரத்தில் மோட்டார் நிறுத்தப்படாததால் குடிநீர் தொட்டி நிரம்பி வழிந்து 1000கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. நகராட்சி ஊழியர்களின் அலட்சியத்தால் குடிநீர் வீணாவதோடு மின்சாரமும் வீணடிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் சாலைகள் ஒரு நாள் மழைக்கே குண்டும் குழியுமாக மாறி தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பல்லாவரம் பம்மல் அனகாபுத்தூர் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையில் பல மாதங்களாக பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் முடிவடைந்த நிலையில் சாலை முறையாக சீரமைக்கப்படாமல் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு பெய்த மழையினால் சாலை உள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது.
இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அத்துடன் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் பள்ளி இந்த குளியலில் தவறிவிடும் நிலையும் ஏற்படுகின்றது. எனவே சாலையை முறையாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழுதூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள தொழுதூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சுகாதார நிலையத்திற்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது மழைக்காலம் என்பதால் காய்ச்சல் சளி போன்ற பாதிப்புகளால் குழந்தைகள் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என அதிக அளவில் சிகிச்சைக்காக வருகின்றனர். ஆனால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் இருப்பதால் நோயாளிகள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சீட்டு வழங்கும் இடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 5 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு மருத்துவர் மட்டுமே பணியில் இருந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் ஏல மையத்தில் தேயிலை தூள் தேக்கம் அடைந்துள்ளதால் வர்த்தகர்கள் கவலை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உற்பத்தி செய்யப்படும் பெரும்பாலான தேயிலை தூள் குன்னூரில் உள்ள ஏல மையத்தின் மூலம் ஏலம் விடப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இவ்வாண்டிற்கான 45வது ஏலத்தில் 31,60,000 கிலோ தேயிலை தூள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. தொடர் மழையின் காரணமாக மகசூல் அதிகரித்ததனால் தேயிலை வரத்து அதிகரித்து கடந்த வாரத்தை விட 7.97 லட்சம் கிலோ அதிகமாக கொண்டு வரப்பட்டது. இதனால் விலை கிலோ ஒன்றுக்கு 6 ரூபாய் குறைந்து 1 கிலோ 137.29 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. விற்பனை குறைந்து தேயிலை தூள் தேக்கம் அடைந்துள்ளதால் வர்த்தகர்கள் கவலை அடைந்துள்ளனர். நிலக்கோட்டை பகுதியில் மல்லிகைப்பூக்கள் வரத்து குறைந்துள்ளதால் 1 கிலோ 2000 ரூபாய் வரை விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் கடந்த சில நாள்களாக அதிகாலையில் கடும் பனிப்பொழிவும் மதிய வேளையில் கடும் வெயிலும் மாலை நேரங்களில் மழையும் பெய்து வருவதால் காலநிலை மாற்றத்தால் மல்லிகை செடிகள் மொட்டுக்கள் கருகி வருகின்றன. இதனால் ஒரு செடிக்கு 1 கிலோ முதல் 2 கிலோ வரை பூக்கள் வந்த நிலையில் தற்போது 100 கிராம் பூக்கள் கூட எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் நிலக்கோட்டை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூக்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதால் கடும் கிராக்கி ஏற்பட்டு அதன் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 1,600 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரை விற்பனையானது. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் மல்லிகைப்பூவின் விலை 5,000 ரூபாயை தொட்டுவிடும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்தனர். வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எதிர்பார்த்தாமல் மழை பெய்யுறது, திடீர் திடீர் மழை போன 10-20 நாளாக, அதே மாதிரி திடீர்னு வெயில் அடிக்குது. இப்போ அதிகாலையில் வந்து இந்த ஒரு வாரமாக வந்து காலையில் திடீர்னு கொஞ்சம் பனியும் பெய்யும். இதனால பூ வந்து 10 கிலோ வர்ற விவசாயிக்கு வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி தான் வருது. அதே 100 கிலோ கொண்டு வர விவசாயி வந்து 5 கிலோ 6 கிலோ அவங்க தேதி கொண்டு வர்றதே பெரிய கஷ்டமாக கொண்டு வராங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனியும் ஒரு 30-35 இருக்கிறதுனால திடீர்னு எப்படியாவது டெய்லி ஒரு 4-5 பேருக்கு ஆர்டர் இருக்கிறதுனால ஃப்ளைட் டைமிங் அந்த முதல்ல கட்டப் போட்டு எடுக்கிறதுனால நேரத்திலே எடுப்பாங்க. அதனால அவங்க அந்த ரேட்டை கொடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. விவசாயிகள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் எதிர்பார்த்தாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது பூ ரொம்ப கம்மியாக இருக்குது. சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு நிலவி வருகின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடையிலிருந்து வெளியேற்றப்படும் இறைச்சி கழிவுகள் சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக மூட்டை மூட்டையாக கொட்டப்படுகின்றன. இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் இறைச்சி கழிவுகளை கொட்டிவிட்டு செல்வதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் நிலவி வருகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே இறைச்சி கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் ஏரிச்சாலையில் முறையான கழிப்பிட வசதி இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்குவதால் நாள்தோறும் 1,000கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர்.
இந்த நிலையில் கொடைக்கானல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்த இடமாகும். சுமார் 6 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியின் சுற்றுச்சாலையில் பொதுமக்கள் நடைப்பயிற்சி, சைக்கிள், குதிரை சவாரி செய்து வருகின்றனர். இந்த சாலையை சுற்றி 6 இடங்களில் பொது கழிப்பிடங்கள் கட்டப்பட்டன. ஆனால் தண்ணீர் வசதியின்றி கழிப்பிடங்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நடைபயணம் செல்லும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் மூலம் அதிக வருவாய் ஈட்டும் கொடைக்கானல் நகராட்சி இதுபோன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சாமி வீதி உலா வரும் வாகனங்களுக்கு வர்ணம் தீட்டும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவிற்காக வரும் டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறுகின்றது. அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சாமி வீதி உலா வரும் இந்திர விமானம், பூத வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களுக்கு வர்ணம் தீட்டும் பணியானது நடைபெற்று வருகின்றது. விழாவின் 10ஆம் நாளான டிசம்பர் 13ஆம் தேதி என்ற அதிகாலை 4 மணிக்கு திருக்கோவிலின் கருவறை முன்பு பரணி தீபமும், அதனை தொடர்ந்து அன்று மாலை மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய மலர்ச்சந்தையான சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையிலிருந்து பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களுக்கு பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வரத்து குறைவு காரணமாக சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய்க்கும், சம்மங்கிப்பூ 800 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ் மொழியை மத்திய அரசின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வலியுறுத்தி அரியலூரில் கோரிக்கை முழக்க பேரணி நடைபெற்றது. உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட இப்பேரணி காமராஜர் திடலில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அரியலூர் பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இதில் தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாகவும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஓசூரில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு நூதன தண்டனை வழங்கி போக்குவரத்து எஸ்ஐ அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். ஓசூரில் போக்குவரத்து எஸ்ஐ சக்திவேல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டார். அப்போது தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களை மடக்கி பிடித்த அவர் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி எடுக்க வைத்தார். தாம்பரத்தில் அங்கன்வாடி மையத்திற்குள் பாம்பு புகுந்ததால் குழந்தைகள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். செம்பாக்கம் சாம்ராஜ் நகர் பகுதியில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் அங்கு 2 அடி நீளமுள்ள சாறை பாம்பு உள்ளே நுழைந்தது. இதையறிந்து அப்பகுதி மக்கள் பாம்பை பிடிக்க முடியாததால் அதனை அடித்துக் கொன்றனர். மாஞ்சோலைக்கு இயக்கப்படும் அரசு பேருந்து குவிந்த குப்பைகளை சுத்தம் செய்கின்ற பயணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருநெல்வேலியிலிருந்து மாஞ்சோலை எஸ்டேட் பகுதிக்கு இயக்கப்படும் தமிழ்நாடு அரசு பேருந்து குப்பைகளுடன் கடந்த 25 நாள்களாக சுத்தம் செய்யப்படாமல் இயக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அப்பேருந்தில் பயணம் மேற்கொண்டிருந்த பயணி தமிழரசு என்பவர் தாமாக முன்வந்து பேருந்தில் இருந்த குப்பைகளை சுத்தம் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை பலரும் பாராட்டி வருகின்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் பெரும்பாலும் முறையாக சுத்தம் செய்யப்படாமல் இயக்கப்பட்டு வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.